தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிக்கு தேவை கடின முயற்சி தொடர் முயற்சியே என்ற உயிரை நோக்கத்துடன் இன்றைய பதிவை தொடங்குவோம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி கரண்ட் அஃயர்ஸ் அப்மிட் பண்ணிட்டு வரோம் இந்த கரண்ட் ஆஃபீஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் ஃபைவ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து கொடுத்த எல்லாத்தையும் வந்து டாபிக் வைஸ் தொகுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நியூஸ் பேப்பரில் வந்து எல்லாமே படிச்சிருக்கோம் எல்லாமே படித்து தொகுத்துருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒன்று படிச்சுக்கிட்டே போய் இதை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் வெளியே நீங்கள் எந்த கரண்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சேர்ந்து ரிப்பீட் ஆகும் அந்தளவுக்கு கிளியராக எடுத்திருக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்திருக்கு இப்போ இந்த வாரம் எதை பார்க்க போகிறோம்னா நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தொன்பது வரை இருக்கிற கரண்ட் அஃபீஸ் பார்க்க போகிறோம் முதலாவதாக தமிழக செய்திகள் முதலாவது கேள்வி சூரிய ஒளியில் இயங்கும் இஸ்திரி பெட்டியை கண்டுபிடித்ததற்காக சுத்தமான காற்று விருது யாருக்கு வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி வினிசா இரண்டாவது கேள்வி காவிரி ஆற்றின் புலி என அழைக்கப்படும் ஹம்பேக் ஹசீர் எங்கு ஹம்பேக் ஹசீர் இனம் மீன் வகை எங்கு காணப்படுகிறது முதுமலை சரணாலயம் மூன்றாவது கேள்வி நிவர் புயலுக்கு பெயர் சூட்டிய நாடு எது ஈரான் நூற்றி அறுபத்தொன்பது பெருளை கொண்ட பட்டியலில் இது மூன்றாவது பெயர் ஆகும் முதல் பெயர் நிசர்கா இரண்டாவது பெயர் கதி இதற்கு பெயர் வைத்தது இந்தியா நான்காவது கேள்வி தீயணைப்புத்துறை இடம் அவசர உதவிகளுக்கு தொடர்புள்ள தீ என்ற மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு அடுத்ததாக இந்திய செய்திகள் முதலாவது கேள்வி ஆனந்தா என்பதன் விரிவாக்கம் என்ன ஆத்ம நிர்பார் ஏஜென்ட்ஸ் நியூ டிஜிட்டல் அப்ளிகேஷன் இது இந்தியாவின் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட செயலியாகும் இரண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் பாசி தோட்டம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் மிக கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை பகுதியாக எந்த மண்டலம் அறிவிக்கப்பட்டுள்ளது விந்தியாசல் மண்டலம் உத்திர உத்திரப்பிரதேச மாநிலம் நான்காவது கேள்வி வடகிழக்கு இந்தியாவின் முதலாவது மாட்டு மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அசாம் ஐந்தாவது கேள்வி திருமணத்திற்காக லவ் ஜிகாத் செய்யும் நபர்களுக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை அளிக்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது பத்து ஆண்டுகள் லவ் ஜிகாத் என்றால் திருமணத்திற்காக மத மாற்றம் செய்வது ஆகும் ஆறாவது கேள்வி உலக அளவில் சுட்டுறையில் அதாவது ட்விட்டரில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பின்தொடர்புகளை பெற்றுள்ள மைய வங்கி எது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏழாவது கேள்வி அயோத்தி விமான நிலையத்திற்கு உத்தரப்பிரதேச அரசு எவ்வாறு பெயர் மாற்றம் செய்துள்ளது மரியாடா புருஷோத்தம் ஸ்ரீராம் விமான நிலையம் எட்டாவது கேள்வி ஆசியாவில் எந்த நாடு அதிக லஞ்ச விகிதம் உடைய நாடென கரப்ஷன் வாஜ்டாக் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியா ஒன்பதாவது கேள்வி இந்திய நாட்டின் மிக நீளமான பாலம் கீழ்கண்ட எந்த ஆற்றின் குறுக்கே அமைக்க அமைக்க எல்என்டி நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது பிரம்மபுத்திரா பத்தாவது கேள்வி இந்திய காலநிலை மற்றும் பொருட்களை அறிமுகம் செய்தவர் யார் சுற்றுச்சூழல் மற்றும் வன காலநிலை மாற்ற அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் பதினொன்றாவது கேள்வி கரிமா க்ரே என்ற திருநங்கைகளுக்கான தங்குமிடம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது குஜராத் அடுத்ததாக உலகச் செய்திகள் முதலாவது கேள்வி உலகின் ஒரே ஒரு வெள்ளை ஒட்டகச்சி விங்கி கீழ்கண்ட எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறது கென்யா இதன் வெள்ளை நிறத்திற்கு காரணம் லியூசிசம் எனும் மரபணு ஆகும் இரண்டாவது கேள்வி நிலவிலிருந்து கற்களை எடுத்து வருவதற்காக சாங்கி ஐந்து என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்திய நாடு எது சீனா மூன்றாவது கேள்வி மாதவிளக்கு காலங்களில் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்கள் இலவசமாக வழங்கும் சட்டம் இயற்றியுள்ள உலகின் முதலாவது நாடு எது ஸ்காட்லாந்து நான்காவது கேள்வி கீழ்கண்ட எந்த வைரஸால் நூறு வினாடிகளுக்கு ஒரு சிறுவர் பாதிக்கப்படுவதாக யூனிசெஃப் அமைப்பு தெரிவி தெரிவித்துள்ளது எச்ஐவி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நாட்டின் அமைச்சரவை பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரை தூக்கிலிட வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது பாகிஸ்தான் ஆறாவது கேள்வி சிர்கான் ஹைபர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த நாடியது ரஷ்யா அடுத்ததாக முக்கிய நபர்கள் முதலாவது கேள்வி உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முனவர் கா பழனிக்குமார் அவர்கள் எந்த துறையைச் சார்ந்தவர் மெட்டீரியல் சயின்ஸ் இரண்டாவது கேள்வி செல்போன் மூலமாக வாக்களிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த சிஎஸ் எஸ் ரிஷிகேஷ் எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர் கேரளா மூன்றாவது கேள்வி சமீபத்தில் காலமான தருண் கோகோய் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவி வைத்துள்ளார் அசாம் நான்காவது கேள்வி சமீபத்தில் காலமான கால்பந்து நட்சத்திர வீரரான டியக்கோ அமர் அர்மண்டோ மரோடானோ எந்த நாட்டைச் சார்ந்தவர் அர்ஜென்டினா ஐந்தாவது கேள்வி இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பகீர் சந்த் கோலி இவர் சமீபத்தில் காலமானார் அடுத்ததாக விருதுகள் முதலாவது கேள்வி இயற்கை பாதுகாவலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது கூந்தன்குளம் பறவைகள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள பால்பாண்டி அவர்களுக்கு இரண்டாவது கேள்வி சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய அரசு மீன்வளத்துறை வழங்கிய கடல்வள அரசு நிறுவன விருதினை பெற்ற மாநிலம் எது தமிழ்நாடு மூன்றாவது கேள்வி சங்கீத கேந்திர விருது வழங்கும் விழாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஆதித்யா விக்ரம் பிர்லா கலேஷ்கர் புரஸ்கார் விருதை பெற்றவர் யார் நசருதீன் சா அடுத்ததாக முக்கிய தினங்கள் முதலாவது கேள்வி உலக மீனவர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாவது கேள்வி உலக பாரம்பரிய வாரம் என்று கொண்டாடப்படுகிறது நவம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தைந்து வரை மூன்றாவது கேள்வி நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை கொண்டாடப்படும் ஐம்பத்தி ஒன்பதாவது தேசிய மருந்தியல் வாரத்தின் கருப்பொருள் என்ன மருந்தாளுநர்கள் முன்னணி சுகாதார வல்லுநர்கள் நான்காவது கேள்வி விமான பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரம் எந்த நாட்களில் அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் பூஜ்ய மரணத்தை விளக்க இலக்காக நிர்ணயித்துள்ளனர் ஐந்தாவது கேள்வி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் என்று கொண்டாடப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்து ஆறாவது கேள்வி தேசிய பால் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்ததாக நியமனங்கள் முதலாவது கேள்வி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த கிரேக் பார்க்கிலே அடுத்ததாக மாநாடுகள் முதலாவது கேள்வி தகவல் தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற்றது பெங்களூர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றார் இரண்டாவது கேள்வி இந்த ஆண்டிற்கான ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் தலைமை ஏற்று நடத்திய நாடு எது சவுதி அரேபியா இந்தியா சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற்றார் சவுதி அரேபிய மன்னர் அவுத் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதன் கருப்பொருள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாய்ப்புகளை உணர்ந்து கொள்வது என்பதாகும் மூன்றாவது கேள்வி சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு எது மலேசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நியூசிலாந்து தலைமை தாங்க உள்ளது நான்காவது கேள்வி இந்திய நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபது எங்கு நடைபெறுகிறது குஜராத் இந்த வாரம் எந்தவித ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை அடுத்ததாக முக்கிய திட்டங்கள் முதலாவது கேள்வி மாநிலம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் ஸ்வஸ்திய சதி இனம் சுகாதார திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது மேற்கு வங்காளம் அடுத்ததாக முக்கிய நூல்கள் முதலாவது கேள்வி வெர்ச்சுவல் அண்டு மெத்தலாஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் தி இயர்லே தமிழ் போயிட்ரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அலெக்சாண்டர் துப்பியான்ஸ்கி இரண்டாவது கேள்வி த ரிபப்ளிக்கின் எத்திக்கம் வால் எத்திக் வால்யூம் த்ரீ அண்டு லோகேந்திரா கேஷ்வார் என்ற புத்தகம் புத்தகத்தில் யாருடைய உரை இடம்பெற்றுள்ளது இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மூன்றாவது கேள்வி சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குரு தோற்றுவித்த குருநானக் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலை வெளியிட்டவர் யார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனை எழுதியவர் கிர்பால் ஜி அடுத்ததாக அறிவியல் செய்திகள் முதலாவது கேள்வி கோவின் என்ற பெயரில் புதியதான புதியதாக செயலி எதற்காக கொண்டு வரப்பட்டது கொரோனா பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள இரண்டாவது கேள்வி கொரோனா நோய் தொற்றால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கான தொழில்நுட்பத்தை கண்டறிந்த இந்திய வம்சாவளி அமெரிக்கர் யார் நிர்மலாதேவி கண்ணே கண்டி மூன்றாவது கேள்வி அதிகரித்து வரும் கடல் மட்டத்தை கண்காணிக்க நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் அனுப்பிய செயற்கைக்கோள்களின் பெயர் என்ன கோபர் நிக்கஸ் சென்டினல் சிக்ஸ் மைக்கேல் ஃப்ரிலிச் இது ஸ்பேசெக் நிறுவனத்தின் அமெரிக்காவில் உள்ள ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தின் பால்பன் ஒன்பது ராக்கெட்டின் மூலம் செலுத்தப்பட்டது நான்காவது கேள்வி உமா எனும் செயலி அறிமுகம் செய்தவர் யார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஐந்தாவது கேள்வி எந்த கோளில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளம் வளந் வழிந்தோடியதற்காக வழிந்தோடியதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் செவ்வாய் ஆறாவது கேள்வி சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் தானியங்கி கண்காணிப்பு படகு கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது சென்னை ஐஐடி ஏழாவது கேள்வி இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரித்த பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவனையின் தாக்குதல் நிலப்பதிப்பு சிறு தவறு நிலப்பதிப்பு எங்கு சோதிக்கப்பட்டது அதாவது நிலத்திலிருந்து சோதனை செய்வது நிலத்திலிருந்து நிலத்தை தாக்குவதற்கான சோதனை செய்வது எங்கு சோதிக்கப்பட்டது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அடுத்ததாக பயிற்சிகள் முதலாவது கேள்வி சிங்கப்பூர் இந்தியா தாய்லாந்து ஆகிய நாடுகளின் சிட்மெக்ஸ் எனும் இரண்டாவது கப்பல் படை பயிற்சி எங்கே நடைபெற்றது அந்தமான் அடுத்ததாக தரவரிசைகள் முதலாவது கேள்வி எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ட் யூனிட் என்ற நிறுவனம் வெளியிட்ட பட்டியலில் உலகில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான மிகவும் விலை உயர்ந்த நகராக அறிவிக்கப்பட்டது எது ஹாங்காங் சீனா இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது லண்டன் டெல்லி அறுபத்தி இரண்டாவது இடமாகும் மூன்றாவது கேள்வி சர்வதேச ஃபிஃபா தரவரிசையில் இந்திய அணியின் இடம் என்ன நூற்றி நான்கு இது மாதம் மாதம் மாறிக்கொண்டே உள்ளது அதனால் எந்த மாதத்தில் இருந்து கேள்வி வருவது என்பதை கவனமாக தெரிந்து கொண்டு எதிர்கொள்ளவும் கடைசியாக விளையாட்டுச் செய்திகள் முதலாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஏடிபி டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் டேனியில் மெத்வதேவ் ரஷ்யா வேசஸ் டோமினிக் திம் ஆஸ்திரியா இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஏடிபி டென்னிஸ் போட்டியில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் நிக்கோலா மெக்டிக் வெஸ்லே கூல்ஃப் இந்த பதிவு தங்களுக்கு பயனுள்ளவாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எங்களுடன் இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்